பெண்களுக்கான அனைத்து தளங்களிலும் பெண்களுக்கான உரிமை, பாலின சமத்துவம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன்வச்சு பேசுறாங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த தருணத்துல இதை பேச வேண்டியதற்கான எதிர்கட்சிகள், அந்த இந்தியா கூட்டணிக்கான இந்த தேவை, அவசியம் என்ன வந்தது? இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமா நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த கூட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமா நான் என்ன பாக்குறேன்னா, பொதுவாக தேர்தல் வர்றப்ப இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கூட்டம் நடக்கிறது வழக்கமான விஷயம். தேசிய முன்னணியிலிருந்து ஆரம்பிச்சு எப்பயுமே இந்த மாதிரியான கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சுட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் முதன்முறையாக பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அல்லது பெண்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதில் மகளிர் உரிமை மாநாடு அப்படிங்கிறப்ப கனிமொழி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா அவங்க சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது இந்த மகளிர் உரிமை பற்றி ஒரு திராவிட இயக்கம் பேசுறதுங்கிறது. 1929 செங்கல்பட்டுல முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டம் பெரியார் நடத்துறப்ப அதுலேயே வந்து பெண்களுக்கான சொத்துரிமை, அவங்களுக்கு விவாகரத்து பண்ணக்கூடிய உரிமை, மறுமணம் செய்யக்கூடிய உரிமை எல்லாவற்றையுமே வலியுறுத்துறாரு. அதை தாண்டி அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வந்து சிங்கிள் பேரண்ட் அல்லது சிங்கிள் உமன் அவங்க மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அங்க 1929 அந்த முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு போடுறப்பயே தனியாக வாழும் பெண்கள், விதவைகள், விபச்சாரிகள் என்று தங்களை கருதி கொள்வோர் சிறப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுக்கிறார். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு கனிமொழி பேசுறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த அரசியல் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்லாம் தாண்டி இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன்னு சொன்னால், பெண்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்துகிறாங்கிறது. இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறத இப்போ பேசுகிறப்பயே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றினதுக்கும் வந்து நமக்கு நிறைய பாரம்பரியம் இருக்குது. கலைஞர் பிள்ளையும் 33% இடஒதுக்கீடுங்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் வந்துருச்சு. அப்புறம் 50% இடஒதுக்கீடு ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் வந்தது. இன்னைக்கு 50% மேலே போயிடுச்சு. 21 மேயர்களில் 11 மேயர்கள் பெண் மேயர்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ மோடி முதல்ல வந்து மோடியின் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிற அந்த டைட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது 1996 தேவகோட ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கலைஞ்சது 98 ஒவ்வொரு காலகட்டத்தில் அது வந்து விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது நடைமுறைக்கு வரலை. ஆனா இப்ப வந்து மோடியினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டாங்க, நிறைவேற்றிட்டார்ல, அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. இல்ல அது நிறைவேற்றினாலுமே கூட முழுமையாக இன்னைக்கு நடைமுறைக்கு வரல. இப்ப 10 காலம் வந்து அந்த பேர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பா பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா வந்து இப்ப வந்து 96 ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்குது. இப்ப மோடி வந்து 2 ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஒண்ணு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுங்கிற உண்மையான ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா முதல் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்கலாம், 2014 ஆமா கொண்டு வந்திருக்கலாம், அல்லது இந்த ஆட்சி காலத்தில் முதல் 2 கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இது தலாக்கு ரத்து மசோதாவுக்கு இவர் காட்டின ஆர்வம், வேளாண் மசோதாக்களுக்கு காட்டின வேகம், அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு காட்டின ஆர்வம், எதுவுமே வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு காட்டப்படல. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சிகள் இவ்வளவு அமளிகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நிறைய ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதை வந்து ஏன் லேட்டு, எப்ப வரும், இந்த மாதிரி கேள்வியே கேக்குறீங்க. அதை வந்து நீங்க ஆதரவு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு நல்ல விஷயங்கிறது நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு நல்ல விஷயம் வரணும். அது வெறுமனே ஒரு டோக்கனுக்காக ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக கொண்டு வந்ததுன்னா அது நிச்சயமா வந்து கேள்விக்குள்ளாக்கப்படத்தான் செய்யும். ஏன்னா எதிர்கட்சிகள் அவ்வளவு அமளிகை நடத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட நிறைய மசோதாக்கள் விவாதமே இல்லாமல் வந்து நடைமுறைக்கு நாடாளுமன்றத்தில் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுச்சு, நீங்க இப்படி விவாதமே இல்லாமல் இப்படி மசோதாக்கள் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வரப்ப நாங்க எதை வச்சு நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம்? எதிர்கட்சிகள் ஒரு விவாதத்துக்கு வர்றப்பதான் எங்களுக்கு அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் என்னென்ன இதுல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ங்கிற மாதிரியான 33% ஏன் ஹோப்லெஸ்ஸா பாக்குறீங்க அப்போ? அது அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு தெரியாதனாலயா? ஆமா, கடைசி காலகட்டத்தில் தான் இதை கொண்டு வராங்க. இது வந்து சிறப்பு கூட்டத்தொடரில் தான் இது அறிமுகப்படுத்தப்படுது. திருப்பி வந்து இது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து தொகுதி மறைவரை எல்லாம் கொண்டு வந்து இன்னும் ஒரு 10 காலத்துக்கு இது தள்ளப்படுகிறது அப்படிங்கறது தான் வந்து யதார்த்தமான ஒரு செயல். அவங்க வைக்கிறதுனா 2024 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அதுக்கு சென்சஸோ டீலிமிட்டேஷனோ தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த கிளாஸ் அதுல இருக்கு, அதுதான் பிரச்சனை. ஆமா, இல்ல இது முன்னாடியே அவங்க கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா மற்றவற்றில் காட்டக்கூடிய ஆர்வத்தை இவங்க காட்டல. ரெண்டாவது பார்த்தோம்னா ஐடியாலஜிக்கலாவே பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது 0% இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி ஒரு ஐடியாலஜிக்கல் அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆர்எஸ்எஸ் பெண்களே உறுப்பினராக சேர்க்கப்படல அப்படிங்கிறப்ப பெண்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறதா? அது தனியா தானே இருக்கு. நீங்க ஆர்எஸ்எஸ்ல வராது, கண்டிப்பா அது வரவே வராது இல்ல உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு கோல்வால்கர் ஹெட் கவர் மாதிரி ஒரு சாவர்க்கர் மாதிரி அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பற்றி சொல்லவே முடியாது இல்ல. நீங்க ஸ்கூல் காலேஜ்ல கூட நீங்க வந்து கோ எஜுகேஷன் தான் வேணும், பாய்ஸ் ஸ்கூலுக்கு மகாலட்சுமி இதை சொல்றாங்க. குறுக்கிட்டு வரும் ராஷ்டிரிய சேவிகா சமிதியின் தனியா பெண்களுக்குன்னு இருக்கு மேடம், அது தனியா இருக்கு, தனியா தான் இருக்கு, இதுல வராது.
என்ன வைத்தறிச்சல்னா உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இந்தியாவின் பெருமை மோடிஜிக்கு வருது. 33% பெண்கள் ஒதுக்கீடு வந்து வைத்து ஒரு அமைப்பு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் தீத்துக்கிறது. இதுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். திவாகருக்கு எந்த வைத்தறிச்சல் இல்ல, அவர் வந்து ஒரு கேள்வி மட்டும் கேக்குறாரு. என்னன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு ஆண்கள் மட்டும் இருக்காங்க, அது எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப நீங்க சொல்ற அந்த சேவாசம் அது வந்து தெரியக்கூட இல்ல பெருசா, அது ஏன் அப்படி தனியா இருக்கு? இல்ல ஏன் பெண்கள் இதுல அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு. அவன் 10 பேர் செத்து கிடந்தா என்ன? இந்த அக்கா கண்ணிமொழி அக்கா ரொம்ப நல்லா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மொதல் கையெழுத்து இளம் விதவை. ஒரு நிமிஷம் மகாலட்சுமி மேடம், நீங்க வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நான் இதை சொல்ல விரும்புறேன். இந்த ஏதோ 10 பேர் செத்து கிடக்குறாங்க, நீங்க அது என்ன இது டோன்ல சொன்னீங்கன்னு அது எனக்கு தெரியல. எங்கயோ மணிப்பூர் அப்படின்ற அந்த பதமே ரொம்ப தவறா இருக்கு. இல்ல ஆடியன்ஸ் பாத்துரு, நோ ப்ளீஸ் ப்ளீஸ் லெட் மீ லெட் மீ க்வெஸ்சன் யூ ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ நீட் டு கண்டம் லெட் மீ க்வெஸ்சன் யூ ஃபர்ஸ்ட். நீங்க அப்படி சொல்ற அந்த பதங்கள் அந்த வார்த்தைகள் உங்களை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கறத முதல்ல யோசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. ஐம் ஜஸ்ட் டெல்லிங், நான் உங்களோட இதுக்காக சொல்றேன். நீங்க அது ஒரு போற போக்குல அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்திட வேண்டாம், ரொம்ப கவனமா பேசுங்க. ஏன்னா மணிப்பூர் வந்து அவ்வளவு ஈஸியான இஷ்யூ கிடையாது, ரொம்ப டெலிகேட்டான இஷ்யூ.